வணக்கம் நண்பர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்டஸ் புயல் கரையை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கும் மேலாகிறது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் அதை கையாண்ட விதம் பற்றி சென்னையினுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய திறநகரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் திராவிட மாடல் அரசை பற்றி, திராவிட மாடல் முதலமைச்சரை பற்றி, அவருடைய நிர்வாகத்தை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற இடங்களிலெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிற பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். மக்கள் ஒரு பக்கம் புகழ்ந்து கொண்டிருக்க அவர் இகழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியான போராட்டம் என்று ஒரு பக்கம் எடுத்தாலும் கூட தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கான ஒரு விவகாரமாகத்தான் எடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அவ்வாறாக அவருடைய அரசியல் போராட்டம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எழுத்தாளர் இமயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் அதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ் அவர்கள் அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆண்டாள் மேம் கிட்டே ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிறைய மக்களினுடைய பாராட்டுக்கள் முதலமைச்சர் அவர்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் எதிர்கட்சி தரப்பிலிருந்து கடுமையான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் ஒரு மணி நேரமாக பேசியிருக்கிறார். ஒட்டு மொத்தமாக திமுக அரசு மீது குறை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் இந்த புயல் அடித்த வேகத்தில் காணாமல் போயிட்டாருன்னு நினச்சேன். சரி, ஆனால் காணாமல் போகாமல் இருக்காருங்கிறத இருப்பை நிரூபிப்பதற்காக அவர் செய்ய வேண்டும்ல சில செயல்கள், அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசிய அந்த ஒரு மணி நேர காணொளியும் முற்ற முழுக்க பொய் புயல், புகார் புயல், வயிற்றறிச்சல் புயல் இப்படியாக சொல்லலாம். அவர் நான் இப்படியான வாய்ப்புகள்லாம் வந்தப்போ செய்யாம தவறிட்டேனேன்னு ஒரு பதப்பதப்பு இருக்கும்ல, அந்த குற்ற உணர்ச்சியை மறுப்பதற்காக அல்லது மறைத்து கொள்வதற்காக இப்போது இந்த மாண்டஸ் புயல் என்பது எப்படி சூறாவளியாக சுற்றி அடித்தது, சென்னையை கிளறி போட்டது, பீத்து போட்டது, கிழித்து போட்டது என்று சொல்லலாம். ஆனால் அதனுடைய சுவடுகள் எங்கேயுமே தெரியாமல் மழை பெஞ்சது, ராவா பகலா அடாவடி மழை, அடிச்சு போட்ட மழை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்படி பெய்த மழை எங்கேயுமே தண்ணீர் தேங்கவில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கவில்லை. நாமும் தெருக்களில் பயணித்து கொண்டுதான் இருந்தோம். நம்ம ஒன்றும் ஆகாய மார்க்கமா அல்லது புஷ்பக விமானத்துல பறந்து இல்லையே, எல்லாரும் தெருவில் இறங்கி நடந்தோம், வாகனங்கள்ல பயணிச்சோம், எங்கேயுமே தண்ணி தேங்கல, மரங்கள் விழுந்தன, மரங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டன. அப்புறம் நிவாரண உதவி என்று கரையோரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு தங்குவதற்காக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது, உணவு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் எப்படிப்பட்ட மகத்தான மக்கள் சேவை! இயற்கை சீற்றம் என்பது நீங்களும் நானும் நினைச்சா தடுத்துட முடியாது, அது இயற்கை இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். அதற்கு முன்னேற்பாடுகளை எப்படி செய்வது என்பதை ஒரு பாடமாக இந்த முறை நம்முடைய தமிழக அரசு செய்து காட்டி இருக்கிறது. அதுல ஒரு 1% கூட குறை சொல்ல முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களேப்பா அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் நம்முடைய எடப்பாடி அவர்களின் அந்த ஒரு மணி நேர கதறலில் எனக்கு கேட்டது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ இந்த புயலை நல்ல சாமர்த்தியமாக எதிர்கொண்டாங்க, அதை அவரால் பொறுக்க முடியல அப்படின்றான். முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஜெயலலிதாவுடைய ஆட்சி சீரழிவு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி பேரிடர் அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அவர் காலத்தில் பேரிடர்லாம் எப்படி கையாண்டாங்க அப்படின்னு. ஆமாம், என் ஆட்சி பேரிடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெரு வெள்ளத்தை சமாளித்திருக்கிறோம், நான் பதவியேற்ற உடனேயே அதுக்கு நிவாரணம் கொடுத்துருக்குறோம், கஜா புயல் எங்கிறது தான் வந்தது, ஒக்கி புயல் வந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பட்டியல் போடுறாரு. நான் திறம்பட கையாண்டோன்னு சொல்றாரு. சரி, திறம்பட கையாளுறதுன்னா என்னன்னு அவர்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க எனக்கு. ஏன்னா திறம்பட கையாளுறதுங்கிறது உடனே ஒரு நிவாரண தொகை கொடுப்பது இல்லை. அப்போ அவர் திறம்பட கையாண்டிருந்தா இப்போ இந்த மாதிரியான புயல் வெள்ளம் வந்தப்போ ஏதோ கொஞ்சம் இடங்கள்ல தண்ணி தேங்கி இருந்திருக்கும்ல, அது கூட நடந்திருக்காது. அதற்கு வேண்டிய மாற்று ஏற்பாடுகள், தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை எப்படி சீர் செய்வது, தண்ணீர் தேங்காமல் எப்படி பாதுகாப்பது என்பதை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் அதற்காக ஒரு குழுவை அமைத்து அவர்கள் சொல்கின்ற அந்த செயல்பாடுகளை செய்து காட்டியிருப்பதால் இனிமேல் எந்த புயல் வந்தாலும், எந்த மழை வந்தாலும், எந்த வெள்ளம் வந்தாலும் நமக்கு இடர்பாடு வராது என்கின்ற நிலையை கட்டமைத்திருக்கு. இதுதான் சமாளிக்கிறதே தவிர, நான் 2000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேங்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள், அவ்வளவுதான். மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று சொன்னால் மீனை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது கண்ணை ஏமாற்றுகின்ற வேலை என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த மாதிரியான இயற்கை இடர்பாடுகளை தாண்டி
அவர் காலத்தில் நடந்த பல விஷயங்களை என்னால் பட்டியல் போட முடியும். போக போக சொல்றேன். நிச்சயமா அடுத்த சுற்றுகளில் பேசலாம். எம்ஏஎம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆட்சிக்கு எதிராக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, திமுக ஆட்சியை மக்கள் வந்து இன்னைக்கு விரும்பவே இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். உங்க முதல் சுற்று பார்வை. மக்கள் விரும்புகிறாங்களா விரும்பலையான்னு மக்கள் தான் சொல்லணுமே தவிர எடப்பாடி சொல்கிறதுக்கு ஒன்று. எதிர்கட்சி தலைவர் மக்களாக ஒழிக்கக்கூடாதா? எதிர்கட்சி தலைவரே நீ இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு சொல்லுது, உன் கட்சியில் இருக்கு இன்னொரு பிரிவே, நீ எதிர்கட்சி இல்லை, நீ அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டையை ஒரு கூட்டத்தை காட்டி நான் எனக்கு தான் செல்வாக்குன்னு காட்டுறதுக்காக அவர் வந்து வந்திருக்கார். ஆட்சி எதிர்க்கிறது, ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன ஒன்று, இப்போ அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமான சண்டையில் யார் அதிக கூட்டம் காட்டுறதுங்கிறத அவங்களுடைய பிரச்சனை. திமுக குறை சொல்கிறதோ அல்லது திமுக ஆட்சியை குறை சொல்கிறதோ அவங்களுடைய நோக்கம் இல்லை. திமுக ஆட்சி சொல்கிற அளவுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவும் கிடையாது. என்னென்ன குறை புள்ளி வரம் கொடுத்துருக்காரா? கத்துறார் இந்த துறையில் இந்த சீர்கேடு இல்லை இந்த துறையில் இந்த மாதிரி பலகீனமாக இருக்குது. நீங்கள் பட்டியல் ரெக்கார்டு பூர்வமாக கொடுக்கணும், நீங்கள் கத்தக்கூடாது. இன்னும் ஒன்று, இன்றைக்கே நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து குஜராத் முதலமைச்சர் பதவிக்கு போட்டார், இவருக்கு பிரச்சனையாக ஆகுது. ஒரு வேளை அவர் போய் ஓட்டிட்டா நம்மளை காலி பண்ணுவாங்களோ அப்படின்னு இவங்க ரெண்டு. இவருக்கு அழைப்புதல் வந்து அவர் போகல சார். போகலன்னா இப்போ என்ன, நீங்கள் வரல மோடி பதவி இருக்காமல் இருக்காரா அவங்க முதலமைச்சர்? இங்கே விஷயம் அது இல்லை. உங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கான ஒரு போராட்ட காலமாக தான் இதை நீங்கள் பார்த்தீங்க. திமுக அரசை எதிர்க்கிறதுக்கான ஒரு போராட்ட காலம் இல்லை. சரி, ஆட்சி நீங்கள் நான் அதை பண்ணேன் இதை பண்ணால் உங்க அவங்களுடைய ஆட்சியே வந்து காட்சியாக தானே இருந்தது. ஒவ்வொரு மந்திரியுமே ஒரு முதலமைச்சராக தானே இருந்தாங்க. ஒரு முதலமைச்சர் கீழே கட்டுப்பட்டுனா ஒரே ஒரு மந்திரி பேர அவரால் சொல்ல சொல்லுங்க. அவருடைய நான்காண்டு ஆட்சியில் இந்த எம்எல்ஏ என்கிட்ட கட்டுப்பட்டுருந்தான், இந்த மாவட்ட செயலர் என்கிட்ட கட்டுப்பட்டுருந்தான், இந்த மந்திரி என்கிட்ட கட்டுப்பட்டுருந்தான் அப்படியே அவரால் சொல்ல முடியுமா? சரி, முதல் ரவுண்டில் எவ்வளோ கொடுத்தீங்க, ரெண்டாவது ரவுண்டில் எவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சியை நடத்துறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடினீங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி தப்பிச்சு கொண்டு போனால் போதும், அடுத்த நாள் போனால் போதுங்கிற நிலைமையில் தான் நீங்கள் ஆட்சியை நடத்துனீங்க. நீங்கள் நடத்துறது ஆட்சி அல்ல காட்சி அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் சொன்னார் இந்த வார்த்தையை. அந்த வார்த்தைக்கு தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கல்வித்துறையில் சொல்லுங்கள், பொருளாதாரத்துறையில் சொல்லுங்கள், சாலையில் சொல்லுங்கள், நிர்வாகத்தில் சொல்லுங்கள், முதலமைச்சர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், எந்த மந்திரி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், இல்லை இப்போ ஏரி குளங்கள் பராமரிப்பு பணி செய்யலையா, சாலை மேம்பாடு செய்யலையா, இல்லை நலத்திட்டங்கள் கொடுக்கலையா, அரசியல் எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிங்க குற்றத்தை, அந்த சட்ட ரீதியான லீகலாக கொடுக்க தகவல். நீங்கள் ஒரு மேடையில் ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கி கூட்டுக்கிட்டு, இப்போ எஸ்பி வேலுமணியை கைது செய்ய போனபோது அவங்களே பிரியாணி பொட்டெல்லாம் கொடுத்து இட்லி காப்பிலாம் கொடுத்து உட்கார கூட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அது மாதிரி கூட்டு வந்த கூட்டத்தில் முன்னாடி அவர் பேசுகிறார். இந்த கூட்டத்தின் முன்னே அவர் முன்னாடி பேசுகிறத வந்து இது ஒரு அரசியல் பேச்சு நம்ம எடுத்துக்கவே கூட இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க டேட்டாவோட பேசுங்க. ஆமாம், குற்றம் சாட்டுன்னா குறிப்பிட்டு சொன்னாங்க சொல்கிறீங்க. யார் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கு. சரி, எங்க அப்படிங்கிறார், இந்தியாவினுடைய சிறந்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர், அப்படி இல்லை மக்களை இனிமேல் ஏமாத்த முடியாது, வீட்டு வரியை உயர்த்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, மின்கட்டண உயர்வு இருக்கு, பால் விலை உயர்வுன்னு இவ்வளவு அடுக்கிறாரு. நீ பழைய ரேட் என்ன, இனி ரேட் என்ன, சரி நீ அந்த தகவலை கொடு. மின்கட்டணம் முன்னாடி என்ன, இப்போது என்ன, பால் விலை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன விலை, இன்னைக்கு என்ன ஆட்சியில் வேலை? சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தமிழ்நாட்டுடைய ஆட்சியை வந்து இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சரும் பாராட்டுறாங்க, பிஜேபி சென்ட்ரல் மினிஸ்டர் பாராட்டுறாரு. இப்போ கொரோனாவை கட்டுப்படுதல தமிழ்நாடு அரசு சிறந்து வழங்குச்சின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் தான் சொன்னாரு. ஆமாம், நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் கூட்டணி ஒன்றா இருந்தீங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப கொரோனா கட்டுப்பாட்டை திறம்பனா கையாண்டிங்கன்னு உங்கள் அதே சென்ட்ரல் மினிஸ்டர் உங்கள் தந்தை உங்கள் டாடி சொன்னாரா? மோடி தான் எங்கள் டாடின்னு உங்கள் மந்திரி சொன்னார்ல, அந்த உங்கள் மோடியோட டாடி வந்து எங்கள் முதலமைச்சர் தானே பாராட்டிருக்காருங்க, அந்த கவர்மெண்ட் தானே பாராட்டிருக்கு. இங்கே வந்து சார் கண்டென்ட் பொட்டன்ஷியலான பேச்சுங்கிறது வேறு, பொழுதுபோக்கு பேச்சுருந்தா கூட்டத்துக்காக கைத்தட்டுக்காக பேசுறதுங்கிறது இருக்குது. ரெண்டு விதம் இருக்கா, ஒன்று அறிவுபூர்வம் அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக பேசுறது ஒன்று, அங்கே எதிரில் உட்காந்துருக்கா அவ்வளோ குஷிப்படுத்துறது பேசுறது ஒன்று. ஓகே, இன்றைக்கி வந்து எடப்பாடி பேசுறது எதிரில் இருந்த அவர் அவரால் கூட்டப்பட்ட அவருடைய பணத்தால் கூட்டப்பட்ட அவருடைய அடியாட்களால் திரட்டப்பட்ட அந்த கூட்டத்திற்கு அவர் குஷிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று சொன்னார். இன்னைக்கு மீடியாவில் அது ஒரு பேச்சாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் என்னுடைய குற்றச்சாட்டு இப்படி ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கூடாங்கன்னு என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, எடப்பாடி ஒரு ஆளாக மதித்து அவர் வந்து அவர் நீங்க கல்வித்துறையா இருக்கலாம், பொருளாதாரத்துறையிலும்
அல்லது கம்பெனிகளை கொண்டு வந்ததாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், எந்த துறையில் நீங்கள் ஆட்சி செய்த போது இருந்த புள்ளி அளவை விட இது குறைஞ்சிருக்கு. புள்ளி அளவோட கூடி தான் இருக்குது. சரிங்க. அது சந்திரசேகர் ராவ் சொல்கிறாரு, கேரளா முதலமைச்சர் சொல்கிறாரு, மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, உங்களுடைய பிஜேபியுடைய பல முதலமைச்சர் சொல்கிறாங்க. சரி, தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் மேம்பட்டுருக்கு. நிச்சயமாக சார். அப்போ நீங்கள் குறை சொல்லுங்க அப்படின்னா டேட்டாவோட சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, ஆட்களை அறிவுபூர்வமாக சொல்லுங்க, அறிவியல்பூர்வமாக சொல்லுங்க, தகவலை சரியான கவர்மெண்ட் டேட்டாவோட சொல்லுங்க. ரைட். காரை செல்வராஜ் சார், அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு எதிர்கட்சியின் சார்பில் இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு பரவாயில்ல, எதிர்கட்சி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கா, இல்லை போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கா? இல்லை, எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கத்து செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியினுடைய கடமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழக முதல்வர் மாண்புமை தளபதியார் அவர்களே வந்து குறைகளை சொல்லுங்கள், அதற்கான வழிகளை சொல்லுங்கள், நாங்கள் தவறு செய்திருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்ற அளவுக்குத்தான் அவர் வெளிப்படையாகத்தான் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு வர்றார். நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளை நாங்கள் கடந்து போகவில்லை, அதுல உண்மை இருக்கும் என்றால் அதை திருத்திக் கொள்வதற்கும் அதிலிருந்து மேம்பட்டு நடப்பதற்கும் முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லாமல் ஒரு அரைவே காட்டுத்தனமாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் செய்வது என்பது எதிர்கட்சிக்கு அழகல்ல என்பது தமிழக முதல்வர் சொன்னதை நான் இந்த இடத்துல பதிய வைக்க ஆசைப்படுறேன். ஒன்னு. இரண்டாவது, முதல்ல ஒரு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் தமிழக முதல்வருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும் ஒரு வாழ்த்து. தமிழர் மரபு, தமிழர் தொழில்நுட்பம் குறித்து பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் பாடம் ஒரு பாடம் இருக்கும் என்பதும், அடுத்த ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் அது வரும் என்றும், வெளிநாடுகளில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு அந்த தமிழர் மரபை, தமிழர் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு வசதியாக ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தும் கொடுப்போம் என்று சொல்லியிருப்பதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக தமிழக அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் முதல்ல. இரண்டாவது, எடப்பாடியார் அவர்கள் இரண்டு இடங்களில், ஒன்று வந்து இந்த 9, 13, 14 தேதிகளில் வைத்து இப்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற அந்த போராட்டங்களுக்கு சொன்ன காரணங்கள் ஒன்று. இரண்டாவது, கோவையில் நடந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அவர் எடுத்து வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் என்று நம்ம அது இரண்டு பிரிவாக நம்ம இதை பார்க்கணும். ஏன்னால் இரண்டு பிரிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட கோணங்கள்ல தான் அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கார். ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வு குறித்தும் சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு குறித்தான போராட்டங்கள் தான் அவங்க வந்து இப்போ எல்லா மாவட்டந்தோறும் நடத்துகிற அந்த போராட்டங்கள். அதுல சொத்து வரி குறித்து வைக்கிற பொழுது ஏற்கனவே ஒரு தமிழகத்தினுடைய விரும்பாமலோ ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், சட்டமன்றத்திற்கு வந்த அறிக்கைகள் அவருக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் என்பது சொத்து வரியை உயர்த்த வேண்டும், இதனால் 3,269 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்திற்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டுதோறும் சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அழுத்தம், இல்லைன்னா நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு ஒரு வரி, உயர்ந்த சாதியின வகுப்பினருக்கு வரி என்று இல்லாமல் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் வரணுங்கிற ஒரு கான்செப்ட் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்க தொடர்ந்து கவனிக்கலாம். அதை தமிழக அரசாங்கம் இந்த சொத்து வரியில செயல்படுத்தி இருக்கிறது. ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள் அதிக பாதிப்பு ஏற்படாமல், பணக்காரர்கள் உயர் வகுப்பினர் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்கிற நிலையில் தான் அந்த சொத்து வரியை மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பது ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக அதை கையில் எடுத்திருக்காருன்னு விட்டுருவோம். மின்சாரத்துறை சார்பாக அந்த ஒழுங்குமுறை ஆணையம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல், அடுத்த ஆண்டு 6% விலையை ஏத்தணும்னு இப்பவே நமக்கு அறிவிப்பு கொடுத்து மின்சாரத்துறைக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா 3,000 கோடி ரூபாய் உங்களுக்கு நாங்க மானியம் கொடுக்க மாட்டோம், மின் திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தனியாரிடம் வாங்குற மின்சார கட்டணத்திற்கான
அனுமதியை தரமாட்டோம் என்று ஒரு 6 முறைகள் தேர்தல் ஆணைய ஒழுங்குமுறை ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று தமிழக மின்சாரத்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததற்கு பின்புதான் அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முன்னாள் முதல்வருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக அவர் பாஜகவை எதிர்த்திருக்கணும். நீங்க மாநில அரசாங்கத்துக்கு இது போன்ற அழுத்தத்தை தருங்க, எங்களுடைய பொருளாதார சீரமைப்பை நாங்கள் செய்துக்கிறோம், இங்க இருக்கிற மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்துக்கிறோம், நீங்க இதை அழுத்தம் கொடுக்க கூடாது என்று என்றேனும் ஒரு நாள் அதிமுகவினுடைய என்ன பொதுச் செயலாளர் இடைக்கால பொதுச் செயலாளரா அவர் வந்து கொஞ்சமாவது உணர்ந்திருந்தால் இது குறித்தான இந்த போராட்டங்களை அவர் அறிவித்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பால் விலை ஏற்றுப்போம், விலை ஏற்றம் தான் மக்களை பாதிக்கும் தான், ஆனால் அதன் ஊடாகவே கொள்முதல் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியதற்கு பிறகு வருகிற அந்த மாற்றங்கள் என்பது நம்ம உணர்ந்துக்கிறோம். என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், ஏன்னா அது மக்களுக்கு புரியும். யூகேல இப்ப தேர்தல் நடந்தது, ஒரு பிரதமர் வந்து பதவியேற்று ஒரு பண்ணாங்க, அவங்க அறிவிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வரியை குறைச்சிருவேன், மின்சாரத்தை குறைச்சிருவேன், எல்லாத்தையும் நான் குறைச்சிருவேன் சொல்லிட்டு வந்து நின்று ஒரு வார காலத்தில் தன்னால் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை என்று பதவி விலகினாங்க. என்ன தேர்தல் வரியை உயர்த்துவேன், மின்சார கட்டணங்களை குறைக்க முடியாது, எக்கனாமிக்க மறுசீரமைப்பு பண்ணணும்னா இந்த இடப்பில் இருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இந்த ரெசஷன்ல இருந்து நம்ம மீளலும் என்றால் இது போன்றது ஒரு 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 கடுமையான நடவடிக்கைகள் செய்தால் மட்டும்தான் உண்மையை சொன்னார். இன்றைக்கு நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் விலையேற்றம் என்பது மக்களை பாதிக்கும் என்று அரசியல் இயக்கங்கள் எடுத்து வைப்பதில் தவறில்லை, ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லுவான், ஏற்கனவே இப்ப கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் வருமான இழப்பை வருமானத்திற்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை நம்ம நிதியமைச்சர் குறைச்சிருக்காருங்கிற செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. 5 ஆண்டுகளுக்குள்ளே அந்த பொருளாதாரத்தை சீரமைத்து விடுவார், கடன் வாங்குகிற அந்த கடன் அளவை எப்படி குறைந்த ஒரு 10-15% குறைத்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு அரசாங்கம் இது போன்றது ஒரு நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வருகிற அந்த பொருளாதார சீரழிவில் இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அந்த சிந்தனை அவர் முன்னாள் முதல்வருக்கு தெரியும். தெரிஞ்சு அரசியல் பண்றதுக்காக பண்றாங்கன்னு நல்லா நீங்க தலைப்பே ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறீங்க, அரசியலுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது போன்றது ஒரு செயல்பாடுகள் மக்களை பாதிக்கும் என்று ஒரு சராசரியாக ஒரு அரசியல் இயக்கங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது கூட அதை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அழுத்தம் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் அந்த பொருளாதார சீரமைப்பு என்பது அவசியமாகிற பொழுது ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும், மின்சார கட்டணம் இதற்கு மேல் ஏறாமல் நம்ம வந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலைகளும் அதில் புதைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம இப்பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய நேர்கொண்ட பார்வை நேர்மறை சீர்திருத்த பார்வைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா சார், அதாவது வீட்டு வரி உயர்வு அப்படின்னா யாருக்கு உயர்த்தணுமோ அவர்களுக்கு தான் உயர்த்தப்பட்டிருக்கு, சாமானிய மக்களுக்கு அல்ல அப்படின்னு ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லிட்டோம். திரும்ப நீங்க வந்து அந்த வாதங்களை வந்து எடுத்து முன் வச்சிருக்கிறீங்க. அதே போல மின்சாரம் அப்படிங்கிற உயர்த்தப்பட்டாலும் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் இன்னும் குறைச்சல் மின்சார கட்டணங்கிறது. அது மூலம் 8 வருடத்திற்கு அவர்கள் உயர்த்தவே இல்லை. ஒன்றிய அரசனுடைய அழுத்தம் ஒரு பக்கம் அப்படின்னு பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சிருந்தாலும் மறைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறீங்க. முதல் சுற்று